Hi friends, welcome to Learn for Mind Tamil YouTube channel. பாருங்க கேसेस இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது என்னெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படி லேட்டன் ஹீட் யூஸ் ஆகும் சப்ளிமேஷன் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகறனால இதெல்லாம் பார்த்தோம் இப்போதான் நம்ம வந்து கான்செப்ட்க்குள்ளே வந்திருக்கோம் மெயின் கான்செப்ட்க்குள்ளே வந்திருக்கோம் நமக்கு தெரிஞ்சது சாலிட் லிக்விட் கேஸ் சோ அதுல இருக்கிற சப் யூனிட்லாம் நான் இங்க சார்ட்ல கொடுத்திருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இங்க பாருங்க இப்போதான் நம்ம கேஸ்க்கே வந்திருக்கோம் சோ வாங்க நம்ம பார்க்கலாம் சோ கேஸ்ல பாத்தீங்கன்னா கேஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு டெஃபினைட் ஷேப் வால்யூம் எதுவுமே இருக்காது சோ அதுதான் இதுல முக்கியம் டெஃபினைட் ஷேப் வால்யூம் எதுவுமே இருக்காது அது வந்து கம்ப்ரசபிளா இருக்கும் சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கோங்க அண்ட் தென் பாருங்க ஸ்மாலர் தென் தோஸ் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் ஆர் ஹைலி வேரியபிள் டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இது வந்து எதை விட ஸ்மாலராக இருக்கும் கேஸ் சாலிடாக கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டி வந்து கேஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹோமோஜினஸ் மிக்சரில் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலாம் இருக்குது பாய்லிஸ்லா அதாவது பாய்லிஸ்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம் அதாவது ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூவாக இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கு அதாவது இது எல்லாமே நம்ம கேஸ்க்கு தான் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு சார்லஸ்லா அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் ஆஃப் த கேஸ் வீன்றது வால்யூம் வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தானே நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கணும் ஸோ அதனால் வி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க டீன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கே ஐஸ் லூசக்லா அதாவது இந்த லால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஐடியல் கேஸ்லா இது வந்து ஐடியல் கிளாஸ் கேஸ்க்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் திஸ் லா அப்ளைஸ் டு த ஐடியல் கேஸ் ஹெல்ட் அட் த கான்ஸ்டன்ட் வேல்யூம் அலோவிங் ஒன்லி த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் டு சேஞ்ச் அதாவது ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி ஒன் டிவைடட் பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ டிவைடட் பை டி டூ அப்படின்றது இதோடைய ஃபார்முலா இந்த மாதிரி லாவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா எழுதி அதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா டூ மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அண்ட் தென் அவகட்ரோவில் பார்த்தீங்கன்னா வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வால்யூம் வீன்றது வால்யூம் இந்த வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அவ்வளோ வால்யூம் இருக்கும் கேஸில் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வி ஒன் டிவைடட் பை என் ஒன் இஸ் ஈக்குவல் டு வி டூ டிவைடட் பை என் டூ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கம்யூனிட்டி ரிலேட்டிவ் கம்யூனிட்டி ஏன் நம்ம பார்க்கணும் ஏன் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைனி சீசனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஏரில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்மளை சுற்றி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரிக்கவே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து அந்த டியூ பாயிண்ட்ஸ் அந்த டியூ சின்ன சின்ன வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஏரில் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரிக்க இருக்கும் ஸோ ரிலேட்டிவ் கம்யூனிட்டி அப்படின்னா இது இட் இஸ் த ரேஷியோ எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்ட் அதாவது அமௌண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் ரிலேட்டிவ் அதாவது அட்மாஸ்பியரிக்கில் எவ்வளோ மாய்ஸ்டர் பாயிண்ட் இருக்கோ அதை டிவைடட் பை அமௌண்ட் தட் உட் பி ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் சேச்சுரேட்டட் அதாவது ஏர் சேச்சுரேட்டடில் எவ்வளோ பர்சன்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நம்ம டிவைட் பண்ணுறோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர்னால டிவைட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கம்யூனிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நம்ம அட்மாஸ்பியரிக்கில் வந்து எவ்வளோ மாய்ஸ்டர் இருக்குது எவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருக்குது ஸோ அதை பார்க்குறதா வந்து ரிலேட்டிவ் கம்யூனிட்டி இப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நல்லாவே வெயில் அடிக்குது நம்மளை சுற்றி ஜில்லுனும் இருக்காது ஸோ அப்போ வந்து ரிலேட்டிவ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வாட்டர் வேப்பரில் ஒருவேளை வந்து இப்போ 20 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிலேட்டிவ் கம்யூனிட்டி 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது நம்மளை சுற்றி அப்படின்னா அது வந்து ஒரு ரைனி சீசனோ இல்லை வந்து வின்டர் சீசனோ எடுத்துக்காங்களேன் அப்போ நம்மளை சுற்றி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு குளிர் அடிக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து ரிலேட்டிவ் கம்யூனிட்டி அதிகமாகவே இருக்கும் பாருங்கள் 100% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் கம்யூனிட்டி அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு